Hello guys, welcome back to Cook Tamara. இனி நாம பார்க்க போற ரெசிபி என்னன்னா ஸ்வீட் போலி தேங்காய் போலி எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த ட்ரெயின்ல எல்லாம் வந்துட்டு வருவாங்களே நம்ம கூட வாங்குறதுக்கு அவ்வளோ கெஞ்சணுமே. அததாங்க இனி நம்ம ரெசிபியா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் பட்டனை தட்டி பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ओके गाइस इप्पा नम्म पन्नक्कूडिय रेसिपी वंदु पात्तींगन्ना रोम्ब रोम्ब सिंपलाना रेसिपी रोम्ब हेल्दियाना रेसिपी नम्म वीट्लिये ईजीया सेय्यक्कूडिय रेसिपी इंगे नम्म सेय्यप्पोरदु तेंगा बोली अदुक्काग फर्स्ट नम्म ओरु मिक्सिंग बौल एडुत्तुक्कलाम अंद बौल एन्ना पण्ण पोरोम ओरु कप मैदा मावु कोट्ट पोरोम मैदा मावु कोट्टिट्टु अप्पडिये पार्त्ता वेल्ल वेल्लेन्नु नल्ला कलर्फुल्ला इरुक्काद अदनाल कोंजम मंजत्तूल अदोड टेस्ट्क्काग कोंजम साल्ट इदु रेंडियुम ऐड पण्णिट्टु अप्पडिये पण्णिडलामा चाचा नो 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 கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டா வரணும் அதுக்காக என்ன பண்றோம் oil நீங்க குக்கிங் oil என்ன எந்த oil னாலே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 ஸ்பூன்ஸ் 3 ஸ்பூன்ஸ் ஓகே 3 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிட்டு என்ன பண்றீங்க அப்படினா நல்லா அழகா பிணைஞ்சுக்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கெல்லாம் கூட மாவு பண்றது அப்படினாலே கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் எனக்கெல்லாம் பிடிக்கே பிடிக்காது அப்படியே கையில எல்லாம் ஒட்டிக்கும் என்ன பண்றது கொஞ்சம் சாப்பிடணும் நல்லா டேஸ்டா சாப்பிடணும் அப்படினா இந்த வேலை நாம பண்ணி தான் ஆகணும் சோ அதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணியில ஆட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே பிணையலாம் இது வந்து நல்லா நம்ம எந்த அளவுக்கு நம்ம நல்லா பிணையறோமோ அப்பதான் அந்த அளவுக்கு போலி வந்து ரொம்ப சாஃப்ட்டா நமக்கு கிடைக்கும் சோ நல்ல டேஸ்டியாவும் நல்ல சாஃப்ட்டாவும் கிடைக்கணும்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பிணைஞ்சு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு உருண்டையை புண்டிட்டு வரணும் அது நல்லா வந்திருச்சுன்னு நினைக்கிறேன் சோ ஓகே திஸ் இஸ் எனஃப் சோ அதை அப்படியே வச்சுட்டு இதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம் அப்படியே விட்டு ட்ரை ஆயிடும்ல அதனால என்ன பண்ணுறோம்னா ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி அப்படியே எண்ணெயில் அப்படியே நம்ம தீபாவளிக்கெலாம் எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம்ல அதே மாதிரி நம்ம இந்த மாவுக்கும் எண்ணெய் தேய்ச்சி விட்றோம் எண்ணெய் தேய்ச்சி விட்டோமா கொஞ்சம் அப்படியே நல்லா அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாங்க ஸோ அதுக்கப்புறம் நல்லா தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறோம் பாத்திரத்தில் ஸ்வீட்டு தான் நம்ம செய்கிறோன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ நம்ம ஸ்வீட் எடுத்துக்கிறோம் ஸ்வீட்டுக்கு வெல்லம் ஆட் பண்ணிட்டால் இன்னும் பெட்டராக அது கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல்ஸும் கலக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ வெள்ளத்தை அப்படியே விட்டோம் அப்படியே உருக்கலாமா அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் ஹீட் பண்ணாலும் மெல்ட் ஆகிடும் இல்லையா மெல்ட் ஆன அந்த வெள்ளத்தை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுடுறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கமகமகமின் வாசனையாக வர வேணும்ல அதுக்காக நெய் ஆட் பண்ணிக்கிறோம் நான் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணால் நிறைய ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் தேங்காய் போலி தானே செய்ய போகிறோம் அதனால் தேங்காய் ஆட் கிரேட் பண்ணி வச்சுருக்க தேங்காயை கொட்டி கொஞ்சம் அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு வெள்ளத்தை மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெள்ளத்தை ஃபில்டர் பண்ணிக்கிறோம் ஃபில்டர் பண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் அதோட சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறோம் நல்லா ஃப்ரை பண்ணோம் எப்படி ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணோம் இல்லைன்னா கலர் மாறி போயிடும் அதனால் மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கலாம் இது கொஞ்சம் ஸ்மெல் நல்லா அரோமேட்டிக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஏலக்காவெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் அப்படியே நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறமேட்டு அதை தனியாக கொஞ்சம் ஆற வச்சுருவோம் ஆற வச்சதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறோன்னா அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஒரு வாழை இலை எடுத்து வாழை இலையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து நம்ம அதில் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் ஒரு சப்பாத்தி மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இதுக்காக நம்ம சப்பாத்தி மேக்கரோ இல்லை வேறு எதுவும் தேவை கிடையாது நம்ம கையிலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் கையில் அழகாக ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இதை மட்டும் அப்படியே எடுத்து சாப்பிட முடியுமா அப்படின்னா இதெல்லாம் அப்படியே சாப்பிட முடியாது ஸோ இதுக்குள்ளே கொஞ்சம் ஸ்டஃபிங் வைக்கணும் இந்த ஸ்டஃபிங்னு சொன்னாலும் சரி அந்த பூரணம் அப்படின்னு சொன்னாலும் சரி அதை எடுத்து கொஞ்சம் அந்த மாவுக்கு எவ்வளோ பத்துமோ அதுக்கேற்ற மாதிரி அதை என்ன உள்ளே வச்சுட்டு நம்ம அதை ஒழித்து வைக்க போகிறோம் அதை ஒழித்து வச்சுட்டு எதுக்கு ஒழித்து வைக்கிறோம் எனக்கும் தெரியலைங்க உள்ளே நமக்கு தெரியாத மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சம் டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதோட அந்த மாவோட டேஸ்ட்டும் இந்த பூரணத்தோட டேஸ்ட்டும் ரெண்டு சேர்த்து சாப்பிட்றப்ப ஓ சூப்பர் செம்மையாக இருக்கும் எனக்கு இப்போவே கொஞ்சம் அப்படியே சூறுது ஸோ சரி சரி ரெடி ஆகட்டும் ரெடி ஆகட்டும் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம் அதையும் நல்லா அந்த ஆலூ பராத்தால எப்படி நம்ம பண்ணுவோமோ அதே மாதிரி கொஞ்சம் அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் இது அப்படியே சாப்பிட முடியாது இல்லை ஸோ தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க ஹீட் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா அழகாக ப்ரௌனிஷாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கூட வரட்டோங்க நல்லாயிருக்கும் ஸோ அப்படின்னு இந்த பக்கமும் அந்த பக்கமும் தோசை திருப்பி போடுற மாதிரி போட்டு அப்படியே அழகாக எடுத்து வச்சு சாப்பிட்டா அடடா